பேரறிஞர் அண்ணாவின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் அண்ணாவின் திருவுருவப் படத்துக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் 50வது நினைவு தினம் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தேமுதிக சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக துணை செயலாளர் பார்த்தசாரதி, கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் பேரறிஞர் அண்ணாவின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் தேமுதிக சார்பில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. காஞ்சி நகர செயலாளர் சாட்சி சண்முக சுந்தரம், நகர துணை செயலாளர் காஞ்சிகுமார், இளையராஜா, நகர மகளிர் அணி செயலாளர் கோதாவரி, நகர இளையரணி துணை செயலாளர் மொய்தீன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இதேபோல் குடியாத்தம் நகர ஒன்றிய தேமுதிக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு அங்குள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு வேலூர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் மாலை அணிவித்து மௌனாஞ்சலி செலுத்தினார். இதில் நகர அவைத்தலைவர் நாகையா, நகர செயலாளர் ரமணி, ஒன்றிய செயலாளர் உமாகாந்த் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு மௌன ஊர்வலம் நடைபெற்றது. பேரறிஞர் அண்ணாவின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு தாம்பரம் பெருநகர தேமுதிக சார்பில் தாம்பரம் நகர செயலாளர் மா சிலியின் தலைமையில் தாம்பரம் நகராட்சியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.